ஸ்டெல்லார் சங்கீதம் 119வது அதிகாரம் 9-லிருந்து 16 வரை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உம்முடைய உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மாறாவேன். Praise the Lord. I am going to say Psalms 119:9-16. How can a young man cleanse his way? By taking heed according to your word. In the whole heart I have sought you, O let me not wander from your commandments. Your word I have hidden in my heart, I might not sin against you. Blessed are you, O Lord, teach me your statutes. With my lips I have declared all the judgments of your mouth. I have rejoiced in the way of your testimonies, as much as in all your righteousness. I will meditate on your precepts and contemplate all your ways. I will delight in the way of your statutes. I will not forget your word. Thank you. சங்கீதம் 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது நான் தானே. என் முழுவதும் உண்மை தேடுவேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமே பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து கர்த்தாவே, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்து திரளான செல்வத்தில் கழி கூறுவது போல உம்முடைய சாட்சிகளின் வழியில் நான் கழி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வசனத்தை உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன். Praise the Lord. Psalm 119:9-16. How can a young man cleanse his way? By taking heed according to your word. With my whole heart I have sought you, oh let me not wander from your commandments. Your word I have hidden in my heart, that I may not sin against you. Blessed are you, O Lord, teach me your statutes. With my lips I have declared all the judgments of your mouth. I have rejoiced your all the ways of your testimonies, as much as in all riches. I will meditate on your precepts and contemplate your ways. I will delight in your statutes and I will not forget your word. Amen. Following your status as one rejoices in great riches. I meditate your decrees, your precepts, and consider your ways. I delight you with my decrees, and I will not neglect your ways. Words. Thank you. Amen. Praise the Lord. Psalm 119:9-16. How can a young man cleanse his way? By taking heed according to your word. With my whole heart I have sought you, oh let me not wander from your commandments. Your word I have hidden in my heart, that I might not sin against you. Blessed are you, oh Lord, teach me your status. With my lips I have declared all your judgment of your mouth. I have rejoiced in the
the way of your testimonies. I will meditate on your precipitance and contemplate your ways. I will delight myself on your status. I will not forget your word. Amen. Praise the Lord. சங்கீதம் 119:9-16. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின் வழி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு பொதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன்.